சோ வந்து ரெண்டு பேரும் த ஸ்டார்ஸ் ஆஃப் இனிமேல் இங்க இருக்காங்க, தொக்கா மாட்டிக்கிட்டீங்கன்ற மாதிரி இருக்கு எங்ககிட்ட. ஆக்சுவலி நிறைய கேள்விகள் எல்லாருமே வந்து ப்ரிப்பேர்டா வந்திருக்காங்க. அண்ட் நானும் சில கேள்விகள்லாம் கேட்பேனா ஓகே பே சொல்லிட்டேன். அண்ட் எல்லாமே எக்ஸ்க்ளூசிவா இந்த சாங்கை பத்தி மட்டும் இருக்கட்டும். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிமேல் எப்படி வந்து உருவாச்சு, எப்படி இந்த தாட் வந்தது, இந்த தாட் ப்ராசஸ் ஐடியா எப்படி வந்துச்சு ஷுக்கியாசன், நீங்க சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இனிமேல் ஒரிஜினலி நான் ஒரு இங்கிலீஷ் பாட்டா எழுதியிருந்தேன். ஓகே. அண்ட் அப்பவே எனக்கு தோணுச்சு தட் ஐ வாண்டட் டு ரைட் அபவுட் ரிலேஷன்ஷிப்ஸ். ஓகே. ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு லூப்பா எப்படி மூவ் ஆகும், எக்ஸாக்ட்லி அப் அண்ட் டவுன் இன் பிட்வீன் எல்லாமே. பட் அப்போ அந்த பாட்டு இங்கிலீஷ்ல இருந்தது. போக போக ஐ ஃபெல்ட் தமிழ் வரணும். ஸோ அந்த வேர்ட் இனிமேல் அது வந்து இயல்பா வந்தது. அதுக்கப்புறம் அப்பா கேமன் அண்ட் ரோட் ஆல் ஆஃப் த லிரிக்ஸ். அதுக்கப்புறம் அப்பா கேமன் அண்ட் ரோட் ஆல் ஆஃப் த லிரிக்ஸ் தமிழ்ல. அண்ட் தட்ஸ் ஹவ் இட் வாஸ் பார்ன். எஸ். ஸோ இப்படி ஒரு காம்போ செட் ஆறதுன்றது பெரிய விஷயம், யாருக்கும் கிடைக்காது இப்படி ஒரு லவ்லியான ஒரு காம்பினேஷன். லிரிக்ஸ் வந்து கமல் சார் எழுதியிருக்காரு, நீங்க கம்போஸ் பண்ணியிருக்கீங்க, லோகேஷ் அவர்கள் நடிச்சிருக்காரு. So it's a wonderful combination. And நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ருதி ஹாசன் உடைய ஜேர்னி, 15 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி, தேவர் மகன்ல இருந்தே பாட்டு பாடிட்டு இருக்கீங்க இல்லையா? 15 உங்களோட சிங்கிள்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படம் 2009ல ஸ்டார்ட் பண்ணீங்க. ஏன்னா நீங்க வந்து என்னதான் இங்கிலீஷ் நிறைய பண்ணிட்டு இருந்தாலும் அதுல ஒரு தமிழ் டச் கொடுத்துட்டே இருக்கீங்க. அதுதான் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். சோ இன்னும் இது மாதிரி நிறைய நீங்க பண்ணணும். Thank you. So coming to our சர்ப்ரைஸ் ஹீரோ, எனக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை, நான் ஹீரோ கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் இருக்காரு. ஒரு ரீல் ஒன்று ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது, நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. ஹே சாகர், வாட் அ சப்பாய் அப்படின்னு, ஹே லோகி, வாட் அ சப்பாய் அப்படின்ற மாதிரி இது ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்குது இண்டஸ்ட்ரிக்கே. ஏன்னா இவர் நடிக்க வருவாரா அப்படின்றதே யாருக்கும் தெரியல. சீரியஸாக சூப்பராக நடிக்கிறீங்க. அண்ட் உங்களுடைய பேரிங்கே ரொம்ப அழகாக இருக்குது, சீரியஸ்லி டு டெல் தட். ஸோ ஹவு டிட் திஸ் ஹேப்பன் சொல்லுங்க. பேசிக்காகவே தெரியும் கமல் சார் எவ்வளோ பிடிக்கும்னு. ஐ மீன் எவ்வளோ கிட்டத்தட்ட நான் ஒரு 9 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் அவரை பற்றி அதிகமாக பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். அவரோட வாய்ஸ் வந்து நான் ஏதோ ஒரு இடத்துல வர விஷுவலில் பின்னாடி வரப்போகுது அப்படின்னா எனக்கு வந்து அது ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு என்னோடய ஃபிலிமோகிராஃபியில் ஏதோ ஒன்று நல்ல விஷயம் மேம்பட்டுச்சு. அண்ட் இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ் சரின்னு சொன்னதுக்கு. பட் ஆனால் நான் அப்போ உங்ககிட்ட சொல்லியிருந்தா இருந்தேன், முதல் நாள் சாயங்காலமே நீங்கள் உங்கள் முடிவை மாற்றுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. பட் ஆனால் அது எனக்கு பிரச்சனை இல்லை, நான் எடுத்துகிட்டு போயிடுவேன், நீங்கள் எதுக்கு ஒரு பேக்கப் ரெடி பண்ணி வச்சுங்கன்னு சொல்லிட்டு தான் போனேன். பட் அவங்க அவங்க டீம் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க எல்லாமே. ஸோ அதனால் பெரிய சேலஞ்சாக தெரியல. அண்ட் அந்த வேலைக்கு இந்த வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கா, அப்போ நீங்கள் நிறையா பண்ணணும். இல்லை இல்லை அப்படியா, சரி. என்ன இவங்கெல்லாம் என்ன வச்சுருக்காங்க, அவங்களுடைய ஃபீட்பேக் என்ன நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் ஓப்பன் ஃபார் யூ ஆல், நீங்கள் கேட்கலாம். ரெண்டு பேரும் ஜோடி நல்லா இருந்தது. ஸோ இப்போ ஸ்டார்டிங்க தொடக்கம் நல்லா இருக்கு. எப்போ உங்களுக்கு கல்யாணம்? சீரியஸ் ஆமா சார், தொட சீரியஸா, தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் சார். தெரியல சார், தெரியல, சத்தியமா தெரியல. நெக்ஸ்ட், எனிதிங் அபௌட் தி மியூசிக் வீடியோ? யா, அபௌட் தி சாங். யா, சாங்கை பத்தி கேக்கலாம். ஸ்ருதி, ஸ்ருதி சாங் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க் யூ சார். நீங்கள் வந்து அவங்க அப்பா வச்சு அவர் டைரக்ட் பண்ணாலும் நடிப்பில் நீங்கள் தான் சீனியர். இனிமேல் அவர் ஹீரோவாக நடிப்பாரா? அப்புறம் குறிப்பாக ரொமான்ஸ் சீன்லாம் எவ்வளோ டேக் வாங்கினார்? ஐ திங்க் அது அவரோட இஷ்டம், இஃப் ஹி வாண்ட்ஸ் டு ஆக்ட் அகேன் ஆர் நாட். பட் ஐ ஃபீல் தட் ஆன் ஸ்க்ரீன் லோகேஷ் ஹாஸ் அ ரியல் ப்ரெசன்ஸ். அண்ட் கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் உங்களை நடிக்கிறதுக்கு. ரொமான்ஸ் சீன்லாம் எப்படி நடிச்சாரு?
ஹாய் ஸ்ருதி, சூப்பரான ஒரு வீடியோ ப்ரெசென்ட் பண்ணியிருந்தீங்க, கங்கிராட்ஸ் ஃபார் த என்டையர் டீம். அண்ட் லோகினா, உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன், லைக் இன்னிங்ஸ் மட்டும் ட்ரையல் மாதிரி எடுத்துக்கலாமா இந்த ஒரு பாட்டு, ஒரு ஆக்டிங் இன்னிங்ஸ் முன்னாடி ஒரு ட்ரையல் மாதிரி எடுத்துக்கலாமா? இல்லை பிரதர், நான் உண்மையிலே ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா, இப்போ எனக்கு பயங்கரமாக நான் போய் நடிச்சாகணும் அப்படின்னு முடிவு பண்ணதுன்னு வச்சுக்கலேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் பொல்லாதவன். நான் அது மாதிரி எனக்கே ஒன்று நான் எழுதி என்னையே நான் நல்லா டைரக்ட் பண்ணிப்பேன், இல்லை என்னோடய அசோசியேட் யார்ட்டு கொடுத்துருப்பேன். இது வந்து என்னென்னா, இது பெரிய நடிப்பாகவே நான் பார்க்கல, இது வந்து இவங்க மேலே வச்சுருந்த கான்ஃபிடன்ஸ். அண்ட் ஆர்கேஎஃப்ஐ பொறுத்தளவுக்கு என்னோடய அது ஹோம் மாதிரி, நான் அவங்கக்கிட்டேருந்து என்ன வந்தாலும் எனக்கு நோ சொல்ல முடியாது. இதெல்லாம் தான், ஏன்னா கமல் சார் வந்து பார்த்தா, இப்போ உதாரணத்துக்கு லியோ ஷூட்டில் நான் போய் அவர்கிட்ட, சார் எனக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து லாஸ்ட்டில் ஒரு டைலாக் பேசி கொடுக்கணும்னு சொல்லும்போது, ஒரு 24 hours கூட எடுத்துக்கல, அவராக வந்து 5 languages எனக்கு பேசி கொடுத்துட்டு போனார். ஸோ அந்த மாதிரி அவங்க சைட்லேருந்து எனக்கு ஒன்று வரும்போது எனக்கு அங்கே நோ சொல்கிறதுங்கிறது லிட்ரலி வரல, அதுக்காக மட்டும்தான் இது. அண்ட் ரெண்டாவது, இப்போ என்ன கேட்டால் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்திருக்குன்னு சொல்லலாம், அந்த கேமரா முன்னாடி ஒரு சின்ன ஃபியர் போனது காரணம், அது காரணம் இவங்க டீம் அவ்வளோதான். மற்றபடி இது கன்யூ பண்ணும் நடிக்கணும் அப்படிலாம் இல்லை, நான் முதல்ல எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட் ஒரு 3 படம் இருக்குது, அதுக்கெல்லாம் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன், அதெல்லாம் பிடிக்கலன்னா பிரச்சனை ஆகிடும். சூப்பர் தான், பட் ஃபேன்ஸோட ஒரு விஷயம் ஒன்று, அது வந்து நம்ம கண்ணு நடித்தா நல்லா இருக்குன்றது தான். ஹாஸ்டல் என்னன்னாச்சு? வெயில் முடியல, என்னோட ஆனால் போக போக இண்டிபெண்டன்ட் மியூசிக் நான் ஒரு ஃபேனாக இருக்கேன், வெதர் இட்ஸ் இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி. அண்ட் ஐ ஃபீல் தட் இந்த ரெண்டு இண்டிபெண்டன்ட் மியூசிக் அண்ட் ஃபில்ம் மியூசிக் ரெண்டு சேர்ந்து இஃப் தே க்ரோ, பிகாஸ் ஃபில்ம் மியூசிக் இஸ் த பிக் மான்ஸ்டர், இட்ஸ் ஸோ பிக், இட்ஸ் ஸோ பவர்ஃபுல். ஸோ அதில் இண்டிபெண்டன்ட் மியூசிக்கும் லைட்டாக அட்லீஸ்ட் 20%, 30% அட் அ டைம் இட் நீட்ஸ் டு கோ ஃபார்வர்ட். அண்ட் இது வந்து அந்த மாதிரி ஒரு எஃபர்ட். And I'm very thankful to RKFI and Appa, because independent song ku ivlo oru almost like a film music or a film audio launch ivlo attention kadaikiradhu romba kashtam, so adu vandu ennoda honor and privilege. Sir, enga ninnittu irukke na vela senjittu irukken padathukku, ana adu moonu naal shooting mudinju na ipo en work la irukken, June la irundhu pada shoot pogudhu. Sir, உங்கள் படத்தில் கப்புள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டு நீங்கள் ரொமான்ஸில் இறங்கிட்டீங்க, இது நியாயமானு எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு ஆன்சர் கொடுத்துருங்க சார். அது ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி, பிகாஸ் அவர் ஸ்கிரிப்ட் எழுதல மியூசிக் வீடியோக்கு. ஆமாங்க, இது நான் எதுவும் பண்ணலைங்க. ரெண்டாவது, எல்லாரையும் அந்த மாதிரி பண்ணணும்னு எனக்கு ஆசையும் இல்லைங்க, அது ஆக்ஷன் படம் எடுக்கும்போது வரதா இல்லை. நீங்கள் என்ன பண்ணால் எமோஷன் ஆகுங்கன்னா, யாராவது கொண்டாதான் எமோஷன் ஆகும், அதுக்காக பண்ணுறதா இருக்கு. நான் டெய்லி காலையில் இருந்துச்சு யாராவது கொல்லணும்னு எழுத மாட்டேன். ஸ்ருதி, இங்கே உங்களுடைய இந்த முதல் இந்த நிகழ்ச்சிக்கு, இந்த படத்துக்கு அவர் எப்படி எந்த சூழலில் முடிவு பண்ணீங்க? ஆக்சுவலி ரொம்ப நாள் முன்னாடி, ஐ திங்க் விக்ரம் செட்லேயும் ஏதோ நான் மீட் பண்ணும்போது, ஐ ஃபெல் தட் இவர் கேமரா முன்னாடி ஹில் லுக் குட், அவ்வளோதான். ஸோ அந்த தாட் ப்ராசஸ்ல இருந்து தான். டைரக்ட் சார், அதாவது உங்களுடைய முதல் தோற்றம் வெளிவந்ததும் உங்களுக்கு எப்படி இருந்தது? நான் உள்ளே இல்லை, நான் சோசியல் மீடியாவில் இல்லை, நான் முன்னாடி இருந்தே உள்ள இல்லை, அதனால் நான் எனக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது. ஏன்னா இது மாநகரம் ரிலீஸ் ஆகும்போது இருக்கும்போது அப்போ எனக்கு இந்த பயம் இல்லை, ஏன்னா அது என் வேலை, எனக்கு தெரிஞ்ச வேலை, அதில் கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியாக இருந்தது. அண்ட் சரி, இது மக்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது, இது வந்து இவங்க என் மேலே வச்சிருந்த நம்பிக்கை தானே. ஸோ அதனால் இது எப்படி மக்கள் ரிசர்வ் பண்ணிப்பாங்க இல்லையாங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும். பட் ஆனால் ஏடிசிட்ட கேட்டேன், அஸ்டன்ஸிட்ட எப்படி போயிட்டுருக்குன்னு, சில மீம்ஸ் எல்லாம் காமிச்சாங்க, அதில் எதிர்பார்த்து தானே. சரி, ஓகே. ஏன்னா ஹலோ ஸ்ருதி, ஹலோ லோகேஷ் கனகராஜ், ஆக்சுவலி இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. வி எக்ஸ்பெக்டட் திஸ் மியூசிக் வீடியோஸ் அண்ட் ஆல்பம்ஸ் ரொம்ப முன்னாடியே நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி. சாரி டு டிசப்பாயிண்ட், பட் ஐ அம் ஹியர் நவ. ஏன் இவ்வளோ டிலே? ரொம்ப முன்னாடியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்க வேண்டியது. எஸ் அப்சல்யூட்லி, பட் என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் இன் ஃபிலிம்ஸ் இருந்தது. நவ் ஐ எம் வெரி லக்கி தட் நான் இது என்னால் பேலன்ஸ் பண்ண முடியுது. அப்போ பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, நவ் ஐ ஃபவுண்ட் அ வே டு பேலன்ஸ் இட். மிஸ்டர் லோகேஷ், ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஆக்ட் பண்ண கூப்பிட்டுருப்பாங்க? ஓய் இனிமேல் ஒன்று, 3-4 ஷூட்டர் முடிஞ்சிடும். ரெண்டாவது கமல் சார், 3வது ஸ்ருதி அந்த டீம், அதெல்லாம் இது உள்ளே வரக்கு முன்னாடி ஒரு 2 நாள் எல்லோரும் ஒன்றா எங்கேயாவது இவங்க போகும்போது அவங்க கூட போய் இருந்துட்டான் வந்த என்டையர் டீம் கூட. ஸோ அந்த கம்ஃபர்ட் இருந்தது, அண்ட் அதனால தான். மற்றபடி
நோ சொன்னதான காரணம் இதுதான் உங்களுக்கு தெரியல. இப்போ இவர் கேட்குறாரு பாருங்க, ரஜினி சார் படம் நின்றுச்சான்னு, அந்த மாதிரி நிறைய ஒரு 4-5 மாதங்கிறது ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கே டைம் ஆகிடும். அடுத்து அந்த ஷூட்டை 1 வருஷம் 1.5 வருஷம் அந்த ப்ராஜெக்டில் போயிடும். இப்போ ரஜினி சார் ஆரம்பித்தா நெக்ஸ்ட்டு நான் முடிச்சுட்டு இமீடியட்டாக 1 மாதத்தில் கைதி 2 போகணும். இதெல்லாம் என்னோட முன்னாடி இருந்து கமிட்மெண்ட். ஸோ என் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இருந்து அவங்க எல்லார்ட்டையுமே இந்த டேட் இந்த டைம்னு சொல்லி வச்சுருக்கிறதால எனக்கு இந்த டைம் வந்து சரியான டைமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணணும்னு நினச்சாலும், ஸோ அதனால் அது போகிற போக்கில் பார்த்துக்கலாம். முதல்ல டைரக்ஷன் படம் இல்ல நினைச்சாலும் அடுத்த வாரம் கேட்டு. ஸ்ருதி, another one question. Actually, what do you want to convey from this inimail, by this inimail? ஜஸ்ட் ஒரு ஹோல் ரிலேஷன்ஷிப் 4 மினிட்ஸில் காமிக்க ஒரு ட்ரை. அண்ட் ஐ வாண்ட் பீப்புள் டு சீ இட் அண்ட் அவங்க ஓன் ரிலேஷன்ஷிப்புக்கு கனெக்ட் பண்ணி, இல்லை எனக்கு இப்படி ஒரு மோமெண்ட் வேணும், ஜஸ்ட் அன் இமோஷனல் ஜேர்னி த்ரூ அ ஸ்டோரி ஆஃப் லவ். லோகேஷ் சார், நீங்கள் ஹீரோவாக நடித்ததை பற்றி நீங்கள் டைரக்ட் பண்ண ஹீரோ ரஜினி சார், கமல் சார், விஜய், கார்த்திகெல்லாம் என்ன சொன்னாங்க, என்ன கமெண்ட் அடிச்சாங்க? இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கேன், இன்னும் யார் சைடுமே போகல, எல்லாருக்குமே தான் கேட்பேன். தேவைன்னு இல்லை, பட் ஆஸ் அ ஸ்டோரி, ஆஸ் அ கேரக்டர், அந்த கேரக்டர் ஸ்மோக்ட், ஸோ வி புட் இட் இன் தி வீடியோ. இல்லை அவங்க எழுதி வச்சிருந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கும்போது இருந்தது இந்த கேரக்டர் இது பண்ணால் காட்டணும், கம்ப்ளீட் ஆப்போசிட் டு போத் ஆஃப் தம்ங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அதனால் பண்ண வேண்டியது சார். இன் துவாராஸ் டைரக்ஷன், அவர் தான் ஆக்சுவலி கை தூக்கல தவிர, ஹி டைரக்டட் இட். இவங்களோட ஐடியாஸ் இவங்க தான் கான்செப்ட் பண்ணியிருந்தது, இவர் தான் டைரக்ட் பண்ணார். அண்ட் ஏன் இல்லை, ஒய் நாட், நான் முன்னாடி அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், வேற ஒன்லயே பண்ண வேண்டியதாக இருந்தது, அது நடக்கலை, ப்ராப்ளி இன் ஃபியூச்சர் சார். சரிங்க சார், முன்னணி ஹீரோஸ் கூட மேம் வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க, உங்களோட காம்பினேஷன் பற்றி கமல் சார் என்ன சார் சொன்னார்? சார் என்கிட்ட பேசல, நான் கேட்டே இருந்தேன், நான் பயத்தில் இருந்தேன் சொன்னார். என்ன மேம் சொன்னார்? இல்லை, அப்பா ரொம்ப ஆனஸ்டாக ஃபீட்பேக் கொடுப்பார். பட் ஹீ ரியலி லைக்ட் இட், ஹீ செட் தட் இட் ஒர்க்ஸ், கதைக்கு ஏற்ற மாதிரி இட் ரியலி ஒர்க்ஸ், ஸ்டோரி அண்ட் ஐடியா டிரான்ஸ்லேட் ஆகுது, ஸோ அவருக்கு பிடிச்சிருந்தது. யூ கேன் ஆஸ்க் ஹிம் மோர் இன் டீட்டெயில். லோகேஷ் ப்ரோ, இங்கே சார், டைரக்டராக உங்கள் மனைவி உங்களை பார்த்துருப்பாங்க, ஸோ நடிகராக இப்போது பார்க்கும்போது என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க, எதனால் சொல்லுவாங்களாம்? இல்லை, நான் பொதுவாகவே ஸ்டார்டிங்லேருந்தே அந்த பர்சனல் கொஸ்டின்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு வரேன்ல, அதனால் அதை பற்றி மட்டும் எதுவுமே நான் பேச விரும்பலை. ஏன்னா நான் அது ஒரு சினிமாக்குள்ளே வந்ததுலேருந்தே அதை நான் வேணான்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து எனக்கும் உங்களுக்குமான நேரடி தொடர்பாகவே இருந்துட்டோம். ஏன்னா நீங்கள் என்ன விமர்சனம் பண்ணதாகட்டும், என்னை பாராட்டுறதாகட்டும், அது மட்டுமே போதும்னு நினைக்கிறேன். என் வீடு அங்கே என்ன நடக்குதுங்கிறது நான் தெரிவிக்க வேணாங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன், அதனால் மட்டும் இந்த கேள்வி அவாய்ட் பண்ணுறேன், சாரி. இல்லை, எனக்கு இது நான் கற்றுக்கிறதுக்கு வந்து எப்போவுமே ரெடியாக இருக்கிற ஆள் தான். நான் என்னோட ஏடிஎஸ் டிபார்ட்மெண்ட்லாம் கேட்டால் தெரியும், ஏன்னா மோஸ்ட்லி இப்போது கடைசி ஏடி அவனாக ஒருத்தர் வந்து சேர்ந்துருந்தா கூட ரொம்ப நியாயமாக அவனோட சஜஷன் என்னன்னு கேட்டுப்பேன். ஏன்னா நம்ம காலேஜ் முடிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு, அவன் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக முடிச்சு வந்திருப்பான், ஸோ எதெல்லாம் விட்டுமோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறக்கான. அதே மாதிரி தான் எனக்கு இந்த ஸ்கோப் வந்து, எனக்கு இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அண்ட் என்னோட ஸ்டைல் ஆஃப் மியூசிக் என்னன்னு உங்களுக்கு தெரியும், நான் இது வரைக்கும் போனேன் இந்த ரெட்ரோ சாங்ஸ் ஆகட்டும் இதெல்லாமே இப்படி ஒரு ஃபீல் இருக்குது, இந்த இண்டஸ்ட்ரி இவ்வளோ பின்னாடி இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அண்ட் சுத்தி வந்து இந்த சாங் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் நான் இவங்ககிட்ட அந்த பிளேலிஸ்ட்லாம் வாங்கியிருந்தேன், ஏன்னா திருப்பி திருப்பி ஒரே பாட்டே ரொம்ப வருஷமாக கேட்டுருக்காங்க, ஒரு 40-50 பாட்டு அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் இப்படி எப்படி இருந்ததுன்றது அவங்க பேரெலாம் சொன்னாங்க, இந்த மாதிரி மெட்டல் ப்ளூஸ் அது எனக்கு அதில் என்னன்னு கூட தெரியாது. ஸோ தெரிஞ்சுக்கிட்டதுனால ப்ராப்ளி நானும் எங்காவது நாளைக்கு அணிகிட்ட பேசும்போது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். லோகேஷ், which one you like the most, acting or directing? Direction sir, lifetime direction sir. Super. நைஸ், அவர் தான் சொல்லிட்டாரு. இல்லை, விஜயனா வந்து பிஸியாக இருக்காரு கேரளாவில், நான் பார்க்கல. சாங் ரிலீஸ் ஆயிருக்கு, நீங்க 4-5 படங்கள் பண்ணிருக்கீங்க, ஒரு புது டைரக்டர் டைரக்ட் பண்ணும்போது
ஆக்டரா மட்டும் இருந்தீங்களா இல்ல உங்களை மீறி டைரக்டர் வெளியே வந்து சில ஐடியாஸ் கொடுத்தீங்கன்னா இந்த இடம் கிரிஞ்சா இருக்கு பண்ணலாம் மாத்தலாம் இல்ல அது நான் அப்படி பண்ண வேணாம் கான்சியஸா எடுத்தது எனது அவங்க டீம் அவங்க பேசி அவங்க விஷுவலைஸ் பண்ணது நான் உள்ள போய் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல நம்ம என்ன வேலை கொடுத்தாங்களோ அதை பண்ணிட்டு வந்துல போகுது சில டைம் அந்த டெலியூஷன் வொர்க் அவுட் ஆகலன்னா அது ஒரு டெலியூஷன் அது ஒரு மாயான்னு சொல்லுவோம் ஆனா அது வொர்க் அவுட் ஆச்சுன்னா then the delusion becomes a dream come true so that's the solution wow superb thank you so much and we're expecting more independent music from RKF thank you please appa kitta solidunga and all the very best for your future project thank you so much thank you all ellarku nandri thank you ellarku nandri